வணக்கம். அகத்திய சித்தன் உலக மாற்றத்திற்கான முன்னோடியாக முன்மாதிரியான இடமாக தமிழகத்தை மாற்றுவதற்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழக முதல்வர், அடுத்த தமிழக முதல்வர் எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறோம், அந்த கட்சிகள் தங்களை எப்படி வந்து தயார்படுத்திக்கணும், அதன் மூலமாக பொதுமக்கள் எப்படி வந்து ஒரு நல்ல முதல்வரை வந்து தயார்படுத்துகிறோம், செலக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படியாவது கண்டிப்பாக நல்ல ஒரு முதல்வர் வந்து அடுத்த முறை வரப்போகிறாரு. இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம மூணு பாயிண்ட் பார்த்தோம். முதல்வர் வந்து நல்ல முதல்வராக இருக்கணும், நல்ல மனிதர்கள் இருக்கணும், நல்ல பெண்கள் இருக்கணும், ஆண்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்கணும், அதாவது மொத்தத்தில் நல்ல மக்கள் இருக்கணும் இல்லைங்களா. இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நல்ல மக்களாக இல்லாமல் போனதற்கு என்ன காரணம், அது ஒரு மூணு பாயிண்ட் நம்ம மூணு வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயந்தான். தயவுசெய்து கவனமாக கவனித்து அதை வாழ்க்கையில் கொண்டு வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மரணம். இப்போது நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மரண பயம் தான் ஆயிடுச்சு. ஐயோ, நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னா, அது ஆயிடுச்சுனா, இது ஆயிடுச்சுன்னா, இப்போ நமக்கு ஒரு மரணம்னா கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம். நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, இதையே காரணமாக வச்சு இன்சூரன்ஸு, அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும், சார் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சார், இப்படி தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தெளிவான சிந்தனையிலேயே நம்ம இருக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால், மரணத்தை விட்டு நம்ம விலகி ஓடுறோம். நம்ம மரணத்தை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே நல்லது, அதை விட்டு விலகி ஓடி நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முழு விஷயமும் அப்படி மாறி போச்சு. ஆனால் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மரணத்தை தழுவியதாக இருக்கும். அப்போ தான் மேக்சிமம் நம்ம தவறு செய்யாமல் இருப்போம், அவசரம் காட்டாமல் இருப்போம். ஒரு விஷயம் மட்டும் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்றேன், நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னா, ஒருவன் பிறக்கும் போதே அவனுடைய மரணம் ஆரம்பம் ஆகுது. ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எனக்கு மரணத்தை வந்து விருப்பம் இருக்குது இல்லை அதெல்லாம் அப்புறம், மரணத்தை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். இந்த மரணம் உண்மையாலுமே என்ன அப்படின்னா, மிக 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 சந்தோஷமான ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சந்தோஷம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நம்ம எதை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ஒரு மனிதன் நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு பெண்ணோடு சேர்றது உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்பிகிட்டு இருக்கான். ஆனால் அது உண்மையான சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது 1% தான், ஜஸ்ட் 1% ஆஃப் ஹாப்பினஸ் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போது 99% என்ன, 100% என்ன? உண்மையாலுமே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, மரணம் தான் அந்த உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் மெயின். நம்மளுடைய மரணம் முழுமையாக நம்மளுடைய விழிப்புணர்வோடு இந்த உடலை விட்டு எப்படி நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கிறத முழு உணர்வோடு நம்ம கவனிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 99% அதில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதுங்க, அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதில். நம்மளுடைய வாழ்வு ஒரு தொடர்ந்த பயணம்தான். இப்போ இந்த மண், ஏதோ ஒரு கல் மண்ணுக்கு நான் உருவம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த போட்டியிலேருந்து வேறு போட்டிக்கு நம்ம கண்டிப்பாக மாறுவோம். அப்போ இந்த தொடர்ச்சி எப்போ முடிவடையும் அப்படின்னா, முடிவடைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ஒரு உடல்லிருந்து நம்ம வெளியேறும்போது முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கணும். நார்மலாக என்ன ஆகும்னா, இந்த உடலிருந்து இந்த உயிரை வெளியே எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன்,
வெளியே எடுக்கிறதுக்கு வெளியே எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து அரக்கன் ஏமன் இந்த மாதிரிலாம் வரமாட்டான். நம் இந்த உடல் தாண்டிட்டால் இந்த எம்டினஸ், இந்த எம்டினஸ் தான் அந்த வேலையை பண்ண போகுது. அது நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே இந்த உடலில் இந்த உயிர் தங்க முடியாதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், உடனடியாக என்ன பண்ணோன்னா இந்த உடலில் இருக்கிற ஏகப்பட்ட நச்சு பொருட்கள் இந்த உடலில் இருக்குது. நச்சு தன்மையான விஷத்தன்மையான விஷயங்களை கக்கிறதுக்குன்னே நிறைய விஷயங்கள் இந்த பாடியில் இருக்குது. அந்த சுரப்பிகளை எல்லாம் என்ன பண்ணுன்னா டக்குன்னு சுரப்ப வைக்கும். உடனே என்ன ஆகுனா சுரக்கும், சுரந்தவொன்னே என்ன ஆகுனா அப்படியே அன்கான்சியஸ் ஆயிரும். அன்கான்சியஸ் ஆனவுடனே இந்த உடல்ல இருந்து உயிரை வெளியே எடுத்துரும். ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம அன்கான்சியஸ் ஆகக்கூடாது. அப்படி கான்சியஸாக நான் இப்போ உயிர், என்னுடைய உயிர் இந்த உடல்லேருந்து வெளியே போக போகுது எனக்கு தெரியுது அப்படின்ற கான்சியஸோடு இந்த நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணோம்? கண்டிப்பாக இந்த உலகத்தை பற்றி மறந்துடுங்க. நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், காரில் போகணும், பஸ்ஸில் போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் போகும்போது போய்க்கலாம், சந்தோஷம்தான். ஆனால் நம்மளுடைய முழு கவனமும் எங்கே இருக்கணும்னா நம்மளுடைய மூச்சுக்காற்றில் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாக நம்மளுடைய உடல்லேருந்து உயிரை எடுக்கிறதுக்கு முன்னால் நிச்சயமாக அந்த மூச்சுக்காற்றில் ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம மூச்சுக்காற்று இழுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு எப்படி இருக்குது? அப்பாடா நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கு. ஆனால் வெளியே போகும்போது எப்படி இருக்கும்? நச்சு காற்றுல வெளியே போகுது, அதுவும் நல்லாயிருக்கும். பட் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில், இப்போ நார்மல் டெத்துன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட ஸ்டேஜில் மூச்சு காற்று உள்ளே போகும், வெளியே வரும்போது உள்ளே இருக்கிற நம்மளுடைய உயிர் சக்தி அப்படியே கொஞ்சம் வெளியே போகிறது தெரியும். நம்ம மூச்சுக்காற்றோடு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். எப்போல்லாம் ஞாபகம் வருதோ டக்குன்னு மூச்சுக்காற்றில் நம்மளை ஐக்கியம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ மூச்சுக்காற்று வெளியேறும்போது டிஃப்ரென்ஸை உணர்கிறோமோ அப்போது நம்ம புரிஞ்சிக்கணும், அந்த நாள்லேருந்து சரியாக மூன்றாவது நாள் நம்மளுடைய உடல்லேருந்து உயிர் பிரிய போகுதுன்னு புரிஞ்சிக்கணும். அப்படி பிரியும்போது ரொம்ப கவனமாக கவனித்தோம்னா 99% அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளாங்க. யூரினை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அடக்கி வச்சு ஒரு வீட்டுக்கு வந்தவொன்னே பாத்ரூமில் போய் யூரின் போகும்போது எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது, இந்த உடல்லேருந்து வெளியே போகும்போது தான் தெரியும் அட்டேங்கப்பா அப்படி ஒரு ஃப்ரீடமாக அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸா அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஆனால் அதை கான்சியஸாக நம்ம பண்ணோம். இது 99%. இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா, இந்த உடல்லேருந்து கிளம்பி நீங்கள் வெளியே கான்சியஸாக வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அடுத்த டப்பாவுக்குள்ளே போகும்ல, அது வந்து ஒரு நாயாக இருக்கலாம், இல்லை வந்து நண்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பூச்சியாக இருக்கலாம், இன்னொரு மனிதனாக இருக்கலாம், ஏதோ ஒரு டப்பாவுக்குள்ளே போகும்ல, அதுக்குள்ளார நுழையும் போது முழு உணர்வோடு நுழையும். அப்படி நுழையும் போது நமக்கு 100% ஹாப்பினஸ்னால் என்னன்னு அப்போ தான் தெரியும். அப்படி ஒரு 100% ஹாப்பினஸோடு நம்ம ஒரு டப்பாக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய எப்பேற்பட்ட சந்தோஷமும் நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஒரு குப்பை, ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஒரு காரை பார்த்தாலோ ஒரு நிலத்தை பார்த்தாலோ அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் இப்படிலாம் தோணாது. ஏன்? ஏன்னா நான் 100% சந்தோஷத்தையே பார்த்துட்டேன். அப்போது எதுவுமே எனக்கு தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது அந்த உடலை விட்டு விலகும் போது தான் நம்ம முழுமையான முக்தி அடைகிறோம். அதுக்கப்புறம் டப்பா டப்பாவாக நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டப்பாவுக்குள்ளார பூந்து பூந்து வெளியே வந்துட்டோம். நம்ம இப்போ இருக்கிறது மிக மிக மோசமான சூழல். நம்ம யாருன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த உடல்னு நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த உடலும் நானும் வேற அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம கொண்டு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோயிலுக்கு போ, வேண்டிக்கோ, ஒரு 3 மாதம் சேவலை நீ வளர்த்து போய் காவு கொடுன்னு சொல்லுவோம்.
எதுக்காக? நீ வளர்த்தின சேவல் நீயே போய் அறுக்கும்போது அது துடி துடித்து சாகும்போது உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உனக்கு டச் ஆகும். இதே மாதிரி தான் நானும், நான் பர்மனண்ட்டாக இருக்க போகிறோம் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு டச் ஆகும். சாமி கேட்டுச்சா அப்படின்னா எந்த சாமி கேட்க போகுது? கிடையாது. மனிதன் ஒரு கோழியையோ ஆட்டையோ அவன் உற்பத்தி பண்ணிக்க முடியும். அப்படி உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஆட்டையோ ஒரு கோழியோ அறுத்தா உடனே வந்து மிகப்பெரிய குற்றம்லாம் ஆகிடாது. ஐயோ சாமி போய் பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையாது. அது சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இப்படிலாம் கொன்று சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போது நெல் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, அதில் பூச்சி இருக்குது. இந்த பூச்சியெல்லாம் கொல்றதுக்கு என்ன பண்ணுறோன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம். அடித்தோம்னா லட்சக்கணக்கான பூச்சிகள் வந்து இறந்து போகுது. அப்போ அந்த உயிரெலாம் நமக்கு உயிர் இல்லையா? நேராக நம்ம சாப்பிட்றது யாரோ கொண்டு வந்து கொடுக்குறது உயிர் வந்து அது காய்கறியாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக போச்சா? அப்படி கிடையாது. ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னோன்னா உயிர் கண்டிப்பாக இந்த உடலை விட்டு போயிடும். அந்த கான்சியஸ்னஸ்னோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தப்பு செய்யணுன்ற ஆசையே வராது. முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க, இதை உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி.